ஒருத்தர் வந்து ஒரு ஏஜில் சர்டன் ஏஜில் வந்து அவர் ஒரு ஞான நிலையை அடைஞ்சிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஏதோ சில பல காரியங்கள்லாம் ஆற்றியிருக்கார், செயல்கள்லாம் புரிஞ்சிருக்கார். அதோடைய வினைகள்லாம் வந்து அவருக்கு வந்து ஞான நிலை அடைஞ்சதுக்கப்புறம் பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இது என்னுடைய மூன்றாவது கேள்வி. இது மூணுக்கும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க மாஸ்டர், கொடுங்க குருஜி. நன்றி. ஞான நிலையை அடைந்த பிறகு வினையின் விளைவுகள் பாதிப்புகளை ஒருவரிடம் ஏற்படுத்துமா? ஞானம் அடைவது என்பது வினை புரிந்தவனான கர்த்தாவின் நாசம்தான் ஞானம் அடைதல். டூயர், ஃபீலர், திங்கர். ஞானம் அடைந்த பிறகு ஞானம் ஒரு நாள் அடைஞ்சிட்டாருங்க. சேம் வந்து பிப்ரவரி 1st ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு சும்மா டேட்ல சொல்றேன். பிப்ரவரி 1st 2021 ஞான நாள் ஒருத்தருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஞானம் அடைதல். கம்ப்ளீட்டாக ஞானம் அடைதல்னா என்னங்க? கிட்ட இருந்த நான் எகிரிடுச்சுங்க. நான் எகிறதுன்னா என்ன அர்த்தங்க? வெளி பூரா போயிடுச்சுங்க. நனவு நிலையே இல்லைங்க. அதனுடைய பேத்தலெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தது தாங்க ஞானம் அடைதல். அப்படின்னா பார்த்தவனை, அனுபவித்தவனை. ஒரு எண்ணம் வந்து வரதராஜி வரலன்றாரு. வரதராஜி உங்களோட இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க வரதராஜி. பிகாஸ் எவ்ரி ஒன் சேஸ் தட் தே ஆர் ஏபிள் டு ஹியர் மை வாய்ஸ். இப்போ வந்து ஏதோ நான் உதாரணத்துக்கு 1st சொல்லி சொன்னேன், 1st பிப்ரவரி 2021 அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு எண்ணத்தை கம்ப்ளீட்டாக அதனுடைய எல்லா பரிமாணத்திலிருந்தும். ஒரு எண்ணம் என்றது காலம், ஒரு எண்ணம் என்பது தேசம், ஒரு எண்ணம் என்பது ஒரு நவுன் பெயர், ஒரு எண்ணம் என்பது ஒரு வினை, ஒரு எண்ணம் என்பது வினை பயன், உணர்ச்சிகள் எல்லாம் சகலமும் லோடட் இன் ஒன் சிங்கிள் ஆடியோ வீடியோ மூவ்மெண்ட் உள்ள செய்வது. இது சத்தியமாக இருந்தால் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் அது விட்டு போகக்கூடாது. எண்ணங்கள் விட்டு போயிருந்திருக்கக்கூடாது, உணர்ச்சிகள் விட்டு போயிருந்திருக்கும், அது ஞான நிலை. ஆனால் இங்கே வந்து ஞானம் அடையாதவர்களாக, வாசனைகளால் பீடிக்கப்பட்டவர்களாக இருப்பதனால், வாசனைகளால் பீடிக்கப்பட்டவர்கள் பலர் இல்லை. அதனுடைய விஞ்ஞானத்தை தான் அழகாக சுருக்கி நம்மளுடைய பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றார்? நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். ஞானம் அடைதல நான் இப்ப சொல்றேன். பிவி ராஜன் கேட்ட கேள்வி சார்பில், நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில். தேகம் இப்ப அப்படின்னா தேகம் தான் பேசுதுன்றாங்க. பேசுபவன் யாரு? கேட்பவன் யாரு? தொடுபவன் யாரு? நினைப்பவன் யாரு? சந்தேகம் அடைந்தவன் யாரு? வினைகள் வந்து படுத்துமான்னு வினைகளை பத்தி அந்நியமாக பார்த்து கொண்டிருப்பவன் யார்? ஏன்னா ஞானம் அடைதல்னாலே அதற்கு காரணகர்த்தாவான அஞ்ஞானியாக அறியாமைக்கு ஆட்பட்டவனாக இருக்கும் ஒரு தனி நான் பாவம், ஒன்றே ஒன்றுதான் எல்லாமாக இருக்கின்றது. அதை தான் அவர் அந்த பாட்டில் சொல்றார். நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில், நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. அதாவது நான் தூக்கத்தில் இல்லாம போயிட்டேன்ற உணர்வு ஒத்தருக்கு கூட இல்லை, முழுமையாக சுகம் வேற அனுபவிச்சு எழுந்துக்கிறாங்க. மூணாவது லைன் தான் இம்பார்ட்டன்ட் லைன். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். எல்லாம்னா என்னங்க அர்த்தம்? உங்களோட தாட்ஸ் இல்லைங்க. பிரபஞ்சம் வந்து இருப்பே இல்லை, நீங்க தான் இருப்பு கொடுக்குறீங்க. நம்மளுடைய நான் தான் கொடுக்குது. அதுதான் இந்த கண்ணாடிக்குள், கண்ணாடிக்குள் மற்ற நான்களை எல்லாம் வைத்துக் கொண்டு. சப்போஸ் இதுல வந்து இந்த கண்ணாடியில வந்து என்னுடைய முகம் மொத்தம்தான் நான் தெரியற மாதிரி, ஆனா மேல வேணா பிடிக்கலாம், பிடிச்சா நிறைய பேர் தெரிவிங்களான்னு தெரியல. சரி, இப்படியே பிடிக்கிறேன். ஓ, இதோ இப்போ பிடிக்கிறேன் உங்க முகமும் சேர்த்து ஓரளவுக்கு. ஸோ இப்படி வந்து நிறைய, இது இப்போ வந்து இந்த நான் வந்து 1st அன்னைக்கு பிப்ரவரி அன்னைக்கு இது ஞானம் அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் இல்லை, இதுவும் இல்லை, மற்ற பிரதிபலிப்பு கூட இல்லை, வெறும் வந்து விழிப்புணர்வு ஏற்கனவே விழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதை புதுசாக போய் நான் போய் விழிக்க வைக்கல. ஞானம் அடைதல்னால என்ன? தனி இருப்பு, இருப்பற்றது, ஒரு எழுச்சி. ஏன் எழுகின்றது என்றால் அதற்குண்டான வீரியத்துக்கு உண்டான அளவுக்கு
எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அதுக்குள்ள கிடக்கிற மாதிரி நம்மளோட செல் பேட்டரியில பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சார்ஜ் தான் லைட்டா எரியும். அதை போல விதவிதமான உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் உலகத்தை நான்பாவத்தின் மூலமாக உலகத்தை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறது. எது நான் வைத்துக் கொண்டிருக்கிறது, அது பேர் தான் வாசனை. அதனுடைய மூலத்தை வந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த அதாவது இந்த கண்ணாடிக்குள்ள தெரிகிற நீங்கள் எல்லாம் சாதகர்கள், உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற பிம்பங்களை பார்க்கல, உங்ககிட்டயே உள்ள எழுகின்ற நான் வந்து உலகத்தையும் எழுப்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நான் உதிக்கும் இடத்தை பார்க்கின்றீர்கள். பார்த்தா சொரூபம் தெரியும். சொரூபம்ன்றது என்ன? நான் அற்றது, எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணங்கள், உணர்ச்சியுற்றவன் உணர்ச்சியுறுதல் உணர்ச்சிகள் அப்படின்னு முப்புடிகள் எங்குமே அறவே இல்லாத ரெண்டு ரெண்டு விதமான உணர்ச்சிகளும் இல்லாத இவைகள் இயங்கும் மூன்று சரீரங்களாக இருக்கும் இந்த ஸ்தூல பௌதிக சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரமான ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கும் உண்மை பொருள் பரம்பொருள் என்பதை பற்றி அறியாமை, அதை எப்படி அடைவது என்பதை பற்றி தெரியாமை, புரியாமை, தேடாமை அப்படின்னு எல்லா ஆமைகளையும் போட்டுக்கோங்க அதுக்கு பின்னாடி, இந்த ஆள் பின்னாடி. அவன் இங்க வந்து சத்தியம் நினைச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் சாதகர்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? சாதகர்கள் வந்து இதுக்குள்ள நான் பிரதிபலிக்கப்பட்டதுன்றதுல இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு தனி இருப்பு இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க. திருப்பி தனி இருப்புன்றது நீங்க உள்ளுக்குள்ள மனத்தில் எழும் எண்ணங்களில் பார்க்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு அப்படின்னா, அந்த எண்ணமாக இருந்த எண்ணுபவனுடைய இன்மை வந்து நல்லா தெரியும். அது பேர் உணருதல்னு பேரு. அங்க எண்ணுபவன் இருக்க மாட்டாங்க, அது பேர் உணருதல். அப்படின்னா என்ன? எண்ணுபவன் அழிஞ்சு போயிடுறான். எண்ணுபவனாக இருந்த கர்த்தா ஆக்சுவலா இல்லைன்றதை உணர்ந்து விட்டான். உணருதல்னா என்ன அர்த்தம்? அங்க இன்மைதான் உணருதல. அந்த இடத்துல அவன் அழிதல் தான் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் ஞானம் உணர், சரிங்களா? சோ இப்படி வந்து எண்ணுபவர்கள் அனைவரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு காரணமாக இருக்கின்ற அறியாமை கொண்ட அனைத்து உணர்ச்சிகளையும், என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய சந்தேகம், என்னுடைய பணம், என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய ஞானம், என்னுடைய கல்வி, அட போப்பா நீயே இல்லாதப்ப உன்னுடைய எங்கப்ப வந்தது அப்படின்னு என்னுடைய சொல்றவன் மூலமா நான பார்க்கிற லெவலுக்கு கூர்மைப்படும் பொழுது நான்னுடைய இன்மை உணரப்படுதுலாம் நேரத்தை அந்த இடம் தகனமாயி கர்த்தாவே இல்லாமல் சூன்யம் போல இருக்கானா? சூன்யம் அல்ல.